வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரிசா இணை ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். வவுனியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்ட ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவி சீனா ஜெனேட்ரா விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் நேற்றைய தினம் வவுனியாவிற்கு விஜயம் செய்த நிலையில் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சங்க தலைவி உட்பட இருவர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மாலை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது சங்க தலைவி சீனா ஜெனேட்ரா இதர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்ற பெண் பிணையில் விடுவிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் வெள்ளாகம் பகுதியில் போலீசாரினால் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வெள்ளாகம் பகுதியில் போலீசாரினால் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் ஜுக்திய 2024 சின்னம் பொறித்த ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டது. பதல் போலீஸ் மாதிபர் தேசப்பந்த தென்னகோனின் கருத்துக்களுக்கு அமைவாக நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் ஜுக்திய விசேட செயற்திட்டம் நேற்றிரவு காங்கேசந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கமக்கிய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. மெல்லாகம் சந்திக்க அண்மையில் மாலை ஆரம்பமான குறித்த செயற்திட்டத்தில் போலீசார் போபனாய் சகிதம் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். சோதனைக்குட்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு ஜுக்திய 2024 சின்னம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கரும் போலீசாரால் ஒட்டப்பட்டது. குறித்த ஜுத்திய சோதனை நடவடிக்கையில் காங்கேசந்துறை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து போலீசாரின பலரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேராவல் குளத்தில் நீர் நிரம்பியதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட தேராவல் குளம் நீர் நிரம்பி காணப்படும் நிலையில் குளத்தினை அண்டிய வீதிகளில் நீர் நிரம்பி காணப்படுவதால் போக்குவரத்து செய்வதில் மக்கள் இடர்களை எதிர்கொண்டுள்ளனர். தேராவல் குளக்கரையினை அண்டிய 10 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தேராவல் முதன்மை வீதி குளத்து நீரினால் மூழ்கி காணப்படுவதால் வீதியால் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கிராமத்திற்கு செல்லும் சிறு வீதிகளுக்கு குளத்து நீரில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேராவல் குளம் விவசாய சேவைக்கு உட்படாத மூங்கிலாறு தேராவல் கிராமத்திற்குள்ள பொதுவாக காணப்படும் ஒரு சிறிய குளமாகும். அண்மையில் பெய்த மழை வெள்ளத்தினால் குளம் நிரம்பி மக்களின் காணிகள் வீடுகள் வீதிகளுக்குள் குளத்து நீர் சென்றுள்ளதால் மக்கள் இன்னும் தங்கள் அன்றாட வாழ்வினை கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தேராவல் கிராமத்திற்கு செல்லும் முதன்மை வீதி மற்றும் மூங்கிலாறு கிராமத்திற்குள் செல்லும் சிறு வீதிகள் 2 கோவில்கள் குளத்து நீரில் மூழ்கியுள்ளன. குளக்கரையில் உள்ள பிள்ளையார் கோவில் ஒன்று முற்றாக நீரில் மூழ்கியதுடன் குளத்திற்கு கிழக்காக கட்டப்பட்டு வரும் புதிய பிள்ளையார் கோவில் ஒன்றும் நீரில் மூழ்கியுள்ளது. குளத்து நீரினை வெளியேற்ற முடியாத நிலையில் குளத்தில் உள்ள அமைக்கப்பட்ட பாரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு 15 மேலாக தாம் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குளத்தினை அண்மித்த கிழக்கு தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குளத்து நீர் புகுந்துள்ளதால் வீடுகளுக்குள் இருக்க முடியாத நிலையில் சில குடும்பங்கள் காணப்படுவதுடன் பல சில கூடங்கள் கிணறுகள் அனைத்தும் நிரம்பி நிலையில் காணப்படுகின்றன. இதனால் குடித நீரை பெற்றுக் கொள்வதில் கூட சிரமங்கள் எதிர்கொண்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுல வந்து குடியேறி இருக்கிறோம். இந்த பிரச்சனை இவள் வந்து இவ்வளவு காலம் இதுல இருக்கிறோம். ஒரு காலம் இப்படி வெள்ளம் வேற இல்லை. இந்த தண்ணி இப்ப வத்தையும் மாட்டுது. இது இப்போதைக்கு வச்சா இந்த தண்ணி இதையும் அடுத்த மாதிரி வரையும் இந்த ரோட் பிளக் பிளக் தான் இல்லை அங்கேயெல்லாம் உடைஞ்சி போட்டு இதுக்கு இப்போ என்ன செய்யறோம்னா இது தண்ணி கடத்துறதுக்கு வழி இல்லை. வழியெல்லாம் கோடிக்கணக்கில் போயிடும். மூங்கிலாத்து ஆற்றுக்கிற போகணும். பிறக்கிறதுக்கு மெயின் ரோட்டை கடந்தால் போகும். ஓ வீடு இந்த வீடு இந்த பொதுநோக்கு மண்டபம் அங்கே பண்ணையில் இருக்குது. ரெண்டு பண்ணை கோழி பண்ணையும் இதுக்கும் இந்த பாதையால் இப்போ எங்கட வளர்த்துலாம் தண்ணி தான் கிடைக்கிறது. 20-25 குடும்பத்துக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தால் இங்கே அதை எல்லாம் போக முடியாது.
புதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர்கள் இருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தேராவில் ராணுவ சிற்றுண்டி சாலைக்கு அருகாமையில் விசேட சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்ட புதுக்குடியிருப்பு போலீசார் 2 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர்கள் இருவரை கைது செய்தனர். புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் உடையார்கட்டு பகுதிகளைச் சேர்ந்த 22 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளின் பின் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அவர்களையும் உட்படுத்திய போது கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திற்கு இருவரையும் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதிகள் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றும் முற்றுகையிடப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதிகள் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றும் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் விற்பனைக்கு தயாராக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 45 லிட்டர் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நேற்று மாலை குறித்த முற்றுகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திம்பிளி கிராம அலுவலர் பிரிவு அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கிராம அமைப்புகள் இளைஞர்கள் ஒன்று திரண்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் தமது கிராமத்தில் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களை இனங்கண்டு அவர்கள் போலீசாரின் உதவியுடன் கைது செய்து தமது கிராமத்தில் போதைப்பொருள் பாவனையை தடுக்கும் வகையில் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்கமையா புதுக்குடியிருப்பு திம்பிளி கிராமத்தில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமையா புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MPR ஹேரத் தலைமையில் போலீஸ் கல்ஃப் கலான அபயகோன் உள்ளிட்ட போலீசார் கிராம சேவையாளர் தமிழ்ச்செல்வன் கிராம அபிவிருத்தி சங்கம் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது விற்பனைக்கு தயாரான நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 45 லிட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டது. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. திம்பிளி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்களின் முன்மாதிரியான செயற்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போதை பாவனியை ஒழிக்க முன்வந்திருந்தமை பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டார். கொழும்பு கண்டி வடக்கு இந்த நாட்டின் 3 பிரதான கல்வி கேந்திர நிலையங்களாக உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஒரே திட்டத்தின் கீழ் அடுத்த 5 வருடங்களில் வடமாகாணம் முழுமையான அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்லப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவித்தார். வேலைதான் கரண்ட் புல்லாம் பாண்டு முகது இவை முதலாக கப்பிட்டல் அமைனும். கொழும்பு கண்டி மற்றும் வடக்கு இந்நாட்டின் 3 பிரதான கல்வி கேந்திர நிலையங்களாக உருவாக்கப்படும். எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு என்ஜின் மாத்திரமே உள்ளது. அதற்கு 50% பங்களிப்பு மேல் மாகாணத்திலிருந்தே பெறப்படுகின்றது. மற்ற மாகாணங்களிலிருந்து கிடைக்கும் பொருளாதார பங்களிப்பு மந்தமான நிலையிலேயே உள்ளது. நாடுகின்ற வகையில் முன்னேறி செல்வதற்கு எஞ்சின்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதற்காக மற்ற மாகாணங்களின் பொருளாதாரத்தையும் பலப்படுத்த வேண்டும். அதற்காக சில மாகாணங்கள் அறியப்பட்டுள்ளன. வடக்கு, மேற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்திற்கு பெருமளவான பங்களிப்பை வழங்கும் மாகாணங்களாக மேம்படுத்தப்பட வேண்டும். தற்போது நிதி பலமும் இருப்பதால் இடைநிறுத்தப்பட்ட வேலை திட்டங்களை மீள ஆரம்பிக்க முடியும். அதேபோல் வெளிநாட்டு நிதியில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தொடர்வதற்கான உதவிகளும் கிடைக்கப்பெற உள்ளன. மேலும் வடமாகாணத்திடமிருந்து இந்நாட்டின் அபிவிருத்திக்கு பெரும் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. வடமாகாணத்தில் காற்று மற்றும் வெப்பநிலை காரணமாக மீள் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி தயாரிப்பிற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. வடமாகாணத்தில் தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவை கணக்கிட்டு பார்க்கும்போது எஞ்சிய தொகையை இந்தியாவிற்கு விற்பனை செய்து பணம் பெறக்கூடிய நிலையும் உள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தின் விவசாயிகள் திறமையும் செயற்திறனும் கொண்டவர்கள். விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தின் விவசாய நிலங்களை முகாமித்துவம் செய்வதன் வாயிலாக ஏற்றுமதி விவசாய தொழில்துறையை பலப்படுத்தலாம். நவத்தப்பு சமஹார பிராக்தான வியதம் வல்ட தம் முதல் தீலா தியனும்
Vavuniya Vika Vijay Mirkunda Janathapati Ranil Vikramasinghe Vavuniya Mavata Kalasara Medabatil Internadi Petra Vavuniya Mullaithivu Mattum Manna Mavata Kalakana Visit Urungani Pukulukutatil Pangita Ethan Pudu Palver Vidangal Therapil Araya Patina Inga Kalathavalita Amateur Bangla Kudavatana Vedamakatin Vedi Katami Pikali Palapata Janathapati Arivutil Vedangi Udakavum Poke with the same particle Palapati Sutula Valiamaka Mumpatatarka Avasiaman and Adavatikil Bunda. Third and Badamakan Garden and BSM Salts, Madu Metrum, Tunakai Pradesangali Unitham, Kalvi Valiangalaka Macha, Tetamutuladaka, Terivita. Mailam Vivasaikalin, Arivadikali Kundus River Kanda, Poke with the Vasadikal Trippil, Poke with the Amaturudin Kalandriadi, Tirukali Petrukula, Gither Parpadakavum, Terivita. Todanam Karatraita, Rajanga Amateur Kadar Bastan, Mulithi Mumavatil, Vivasakar Kataviana Karnikali, Vidavipadal Karna, Yate Particle, either very made Kula Patula Dakavum, Kulamkali Suchula Pakulikali, Vivasakar Vidavika Vendabinabum, Kori Kividata, Jani Veli, Paramari Pumatum, Bean Pedipachanikalopothe, Velanga Padamanam, Janathapathiyidam Kori Kimunveta. Todanam Karatabalita Nadal Maturipina Kulasingam Tilipan, Vavuniya Mavatathil, Palupati Adhikaripadar Kathaviana, Machel Nilangali Vidavikamarum Kate Kuladaka, Kuripita. Todanam Irandigarasil Kaidikali Vidalis say the maker, Sars Nirmal Nathanibi, Janathapathika, Dandrithiripita. Vavuniya will Nirmanika Petan the Pudhiya Purlandra Mathian Lingai, Bakal Pavani Kakutur and the Vakamar Kurtikunda. Yes, Nokra the Linkam, MP. Pandit into Arasil Kaidikali Vidavikavendabum. Korik Vidata. Marathu Medicalin, Abuvati Panicali, Virimaka made Kulamaru, Kurtikulvadaku, Silva Medicalanathan, MP Terevita. In the Nakalville amateur Bandalakunavetana, Raja Gamacher, Kathan Bastan. Nadal Maturu Pinakalan, Vajra Abi Vatalam. Kulasingam Tilipan, Silvam Adikalanathan, Sals Nirmal Nathan. Yes, Nokara the Lingam, Vedamaka Nagaruna, Beasam Sals. Janathapathi in Sailor Summit Ekanaika, Janathapathi Tulichanga Panipala Naikam, Summit Retna Piriga. Samuka Level Kilterapan, Janathapathi Panipala Naikam, Rajit Kirti Tendakot. Vavuniya Mavata Sailor, B. A. Sarat Sandra Matrum, Vavuniya Bandar Matrum, Mulithi Mavata Kalai Pretu Padam, Makal Pradanikal Matrum, Arasadi Horrible in the Nikal Vilkal and the Kundeda. Punakari, Kote, Matum, Vani, Hesu, Mundri, Utpatinur, Vedathi, Janathapathi Ranil Vikramasinghe, Parpigitar, Vedamakanathirka, Nanganal, Vichethi, Made Kundula, Janathapathi Ranil Vikramasinghe, Nature Pitpakal Kulinuchi, Punakari Pradesathirka, Vijayam Sedan, Nagara Abavirthi Adhikar Sabinar, Thayari Petta, Punakari Nakara Abavirthi Thirtati, Mulai Vasivir Kaka, Punakari Pradesa Sailakathirka, Idam Petra, Kalandriadilum, Janathapathi Kalandakunda. Nakara Abivirithi Adhikar Sabhi in Kil, Punakari Nakara Abivirithi Kaka. Irandal Thirubatananka Madakana, wherever Silva Titatil, Ainur Billigan Trubai, or the Kapatulada. Other Kananga, Uri Abivirithi Nadabadikali, Nadimari Patamaru, Adhikari Kilaka Panipuri Vidat Janathapathi. Sutana Thri, Mumbadatal Matrum, Pudupikataka, Valisakti Utpati Tetangalakataviana. Utukat Piper, Vasadikali, Mumbadatal Aki Vachil, Visit a Kavadam Salatamarum, Aripurthina. தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பூனகிரி கோட்டையை பார்வையிட்டார். மேலும் பூனகிரி பிரதேசத்தில் இயங்கி வரும் உயர்தர முந்திரி உற்பத்தி நிறுவனமான வண்டி ஹெசு முந்திரி உற்பத்தி நிறுவனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார். அதன் செயற்பாடுகளையும் அவதானித்தார். இயந்திரவியல் பொறியியலாளராக ஜுவதி ஒருவரால் நடத்தப்படும் இந்த கைத்தொழில் நிறுவனம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் இங்கு அனைத்து நடவடிக்கைகளும் நடைபெறுவதோடு கஜு சுத்தப்படுத்தலில் இருந்து அதன் இறுதி செயற்பாடு வரையில் பயன்படுத்தப்படும் அனைத்து இயங்கரங்களும் குறித்த ஜுவதியால் தயாரிக்கப்பட்டிருந்தவை சிறப்பம்சமாகும். இந்த தொழில் நிறுவனமானது தேசிய பொருளாதாரத்திற்கு வழங்கும் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி இது நாட்டில் ஏனைய இளைஞர் ஜுவதிகளுக்கு முன்னுதாரணமாகும் எனவும் குறிப்பிட்டார்.
கடற்கரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சிந்தார்த்தன், அங்கயன் ராமநாதன், வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஜ், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க உள்ளிட்ட பலர் இக்கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்டனர். சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன உகண்டா நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் சபாநாயகர்களின் 27வது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உகண்டாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன உகண்டாவின் ஜனாதிபதி ஜோவரி முசவேனி, பிரதமர் டிரஃபின் நவங்சா, உகண்டா சபாநாயகர் அனிட்டா அனித் அமிக் ஆகியோரை சந்தித்தார். அத்துடன் சபாநாயகருக்கும் உகண்டாவின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் ஓரியம் ஹென்றி ஓய்ஹோலோ ஆகியோருக்கும் இடையிலும் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்புகளில் இலங்கைக்கும் உகண்டாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பையும் புரிந்துணர்வையும் அதிகரிப்பது உள்ளிட்ட பரஸ்பர விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்புகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம், நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதேர மற்றும் உகண்டாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் வீணா கனகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இம்மாதம் 3வது முதல் 6வது வரை உகண்டாவின் கம்ப்லாவில் நடைபெறும் பொதுநலவாய அமைப்பின் சபாநாயகர்களின் 27வது மாநாட்டில் பங்கேற்பதற்காக சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையிலான இலங்கை தூதுவர் குழுவினர் கடந்த ஜனவரி 3வது உகண்டா சென்றிருந்தார். இந்த மாநாட்டில் பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர் பங்கேற்றிருந்தனர். 1969 ஆண்டு கனடாவின் அப்போதைய சபாநாயகர் லூசியன் லுமோரிக்ஸை முயற்சிகள் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் பருத்தித்துறை போலீசாரால் போதை ஒழிப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீசாரால் போதைப்பொருள் ஒழிப்பு சோதனை நடவடிக்கை நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் போலீஸ் பரிசோதகர் பிரியந்த் அமர் சிங் தலைமையில், பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் இளங்கோன் வழிகாட்டலில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மோபனாயின் உதவியுடன் கொழும்பு நோக்கி செல்ல தயாராக இருந்த பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் சோதனையிடப்பட்டது. மேலதிகமாக ராணுவம், சிறப்பு அதிரடி படையினர் ஆகியோரும் இணைந்தனர். இந்த சோதனை நடவடிக்கையில் எந்தவிதமான போதைப் பொருட்களும் இதுவரை கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.